வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணியன் குடும்பத்தினரை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி 3 லட்சம் நிதி உதவி வழங்கினார். காஷ்மீரில் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த 14ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சவளாபேரியைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணியன் குடும்பத்தினரை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் சுப்பிரமணியன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார். பின்னர் சுப்பிரமணியன் மனைவி மற்றும் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் சுப்பிரமணியன் குடும்பத்திற்கு 3 லட்சம் நிதி உதவி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணியன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு சென்ற மலர்தூவி மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், உலக நாடுகள் தீவிரவாதத்தை வளரவிடாமல் கூண்டோடு அழிக்க வேண்டும் என்பது அனைவரின் வேண்டுகோள் என்றும், பாகிஸ்தான் தீவிரவாதிகளை அனுமதிக்கக்கூடாது, தீவிரவாதிகள் தாக்குதல் அவர்களின் கோழைத்தனம் என்றார். சுப்பிரமணியன் அவர்களுடன் அவருக்கு வீராஞ்சலி செலுத்தக்கூடிய அவங்க தான். இது போன்ற உயிர் தியாகங்களை 44 பேர் அன்றைக்கு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று திரண்டு தீவிரவாதத்தை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்பது தான் நமது தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியா உலக நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் வேண்டுகோள். அதை அனைத்து நாடுகளின் அரசாங்கங்களும் தீவிரவாதத்தை எந்த நாடும் அனுமதிக்காமல், குறிப்பாக பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு புகலிடம் கொடுக்காமல், இது போன்ற வீரர்கள் தங்கள் இன்னுயிரை நாட்டின் பாதுகாப்பிற்காக அவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது ஒரு தீவிரவாதி கூடைத்தனமாக அவர்களை தாக்கி 44 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது.